மக்களே, எல்லாரும் போயிட்ட மே மாதம் 6ஆம் தேதி பேப்பர், 25, 26, 23ஆம் தேதி மே மந்த்தில், அதுக்கப்புறம் இங்கே June 1st and 6th இந்த நியூஸ் பேப்பர்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் நடு பேஜில் எண்டில் ஒரு நியூஸை போய் போட்டிருப்பாங்க. அது நம்ம யாருக்கணுக்கும் தெரிஞ்சிருக்காது. என்ன அப்படின்னா, குனோ நேஷனல் பார்க்கில் வைல்டு சீட்டாஸ் வந்து இறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 6 சீட்டா இறந்துருக்கு. அதில் வந்து 3 வந்து சின்ன குழந்தை குட்டிங்க, பிறந்த உடனே அது இறந்துருச்சு. ஸோ இந்த நியூஸ் வந்து யாருக்கணுக்குமே தெரியல. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மக்கள். என்ன அப்படின்னா, 1954லேயே சீட்டாஸ் வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸாக இந்தியாவில் இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து நிறைய வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொண்டு வரோம், பட் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே ஃபெயிலியரில் முடியுது. 2020ல் நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரீஇன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த சீட்டாஸ் நம்மளோட பார்க்கில் வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, குனோ நேஷனல் பார்க்கில் 20 வைல்டு சீட்டாஸ் வந்து கொண்டு விடுறாங்க. எங்கேருந்துன்னா, நமீபியா சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து கொண்டு வராங்க. இது எப்போ நடக்குது அப்படின்னா, ஃபெப்ரவரி அண்ட் செப்டம்பர் ஆஃப் 2022 தான் வந்து கொண்டு வராங்க. அது கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சீட்டாஸுக்கு வந்து அது வந்து குழந்தை பிறக்கிற நேரம் எப்படி அப்படின்னா, வந்து குளிர் நேரத்தில் தான் வந்து குட்டியை வந்து வெளியே கொண்டு வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குட்டிங்க வந்து ரொம்ப, ஏன்னா சீட்டாஸ் எப்போவுமே வந்து ரொம்ப ஹீட்டுக்கு வந்து அடாப்டட் கிடையாது. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா, அது வந்து ரொம்ப அடாப்டிவ் இல்லாததுனால குளிர்காலத்தில் தான் வந்து குட்டிகளை வந்து பிறக்க வைக்கும். பட் அப்படி இல்லாமல் இங்கே வந்த ஒரு ஃபீமேல் சீட்டா, இங்கேருந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்த ஃபீமேல் சீட்டா, அதை வந்து அப்படியே போட்டு வச்சு அது பிறந்த 4 குழந்தைங்களில் கடைசி குட்டி வந்து என்னாச்சு அப்படின்னா, வந்து சரி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், கடைசி ரொம்ப வீக்கஸ்டாக இருந்துச்சு, இறந்துச்சுன்னு காரணம் காட்டிட்டாங்க. மற்ற 2 குட்டிகளும் அதிகப்படியான ஹீட்டை தாங்க முடியாமல் இறந்துருக்கு. அந்த ஃபீமேல் சீட்டாவும் இறந்துருச்சு. இப்போ அந்த குட்டி கப் மட்டும்தான் இருக்குன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் இன்னும் 2, ஒரு ஃபீமேல் சீட்டாவும் ஒரு மேல் சீட்டாவும் என்ன ஆகுது அப்படின்னா, அது ஒன்று வந்து சண்டையில் இறந்துருச்சு, இன்னொன்று வந்து ஹார்ட் ஃபெயிலியரில் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இது காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. இது வந்து யாருன்னா, சீட்டா ஸ்பெஷலிஸ்ட் யார், வின்சென்ட் மான் மெர்வே அவர் பேர். நான் கீழே உங்களுக்கு அனுப்புகிறேன் அவரோட பேர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சீட்டாவோட வல்லுநர்கள் வந்து இந்தியாவில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதையே வந்து இந்தியாவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி வந்து அவர் எழுப்புறாரு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்படி சீட்டாஸ் இறக்குறது வந்து ரொம்ப தவறான விஷயம். சி, நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு விலங்கின வளருது அப்படின்னா, அதை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து அதை அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். சீட்டாஸ் எப்பவுமே வந்து ரொம்ப குறுகிய இடத்துல இருக்குது, தனிமையை வந்து விரும்பவே விரும்பாது. அது கொஞ்சம் இப்போ ஸ்பேஷியஸான ஏரியாவில் இருக்குன்னு நினைக்கும். அதை கொண்டு வந்து தனிமைப்படுத்துக்கணுங்கிற பேரில் ஒரு 10 மாதம் தனிமைப்படுத்தி வச்சு, அதுலேயும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா, அதுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுத்தி அது அந்த ஹார்ட் ஃபெயிலியர் எல்லாமே அதுக்கு எப்படி ஆகுது அப்படின்னா, அதோட ஒரு மனக்குழப்பம் வேறு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து அடாப்ட் ஆக முடியாமல். ஸோ இது வந்து ஒரு பிக்கஸ்ட் க்ரைம். ஆனால் இந்த க்ரைமை வந்து வெளியே யாரும் காட்டவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. சி, இப்படி ஒரு நேஷனல் பார்க்கில் இப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. நான் ஒரு மெயில் கூட அவங்களுக்கு அமைச்சிருக்கேன் குணம் நேஷனல் பார்க்குக்கு. மேபி தேல் கெட் கிவ் அ ரிப்ளை, ஐ ஹோப் ஸோ. எல்லாருமே வந்து இந்த இதுக்கு இஷ்யூக்காக குரல் கொடுங்க. குனோ நேஷனல் பார்க்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நேரில் போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களோட இமெயில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த இமெயில் நீங்கள் எல்லா க்வெஷ்சன்ஸுமே கேட்டு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுக்கு எதிராக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வந்து அங்கே இருக்க என்விரான்மெண்டலிஸ்ட் இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி வந்து ரீஇன்ட்ரொடக்ஷன் ஆஃப் சீட்டாஸ் வந்து ஃபெயிலியர், அது வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி வின்சென்ட் மேன் என்ன சொல்கிறாரு, அந்த சீட்டா ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரிசர்ச் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இந்தியாவில் வந்து இப்போ ரீஇன்ட்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து மிகப்பெரிய சவாலாக சீட்டாஸ் கம்மியும், இன்னும் நிறையா டெத்ஸ் நடக்கும் அப்படின்னு வந்து அவர் இப்போயே கணிக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை வந்து எந்த ஒரு தைரியத்தில் ஒரு உயிரினத்தை வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே கொள்றீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது, கண்டனத்துக்குரிய விஷயமாகவும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். திரும்ப பார்க்கலாம் மக்களே. காட் பிளஸ் யூ ஆல்.